Hi friends, welcome. Welcome to Sai Geeta's Recipe. In our first video, support panni, subscribe panna ellathukkum. Thanks sir. Innikku enna paaka porom appadina oru spicy ana oru items, mundri pakkoda gravy. Idu idli dosa, chapathy, white rice, pulao ellathukkum indha gravy side dish ah use pannikalam. Ippa vaanga indha video ku poi therinjikalam. Idhukku thevaiyana porul vandu vengayam 1 cup, தக்காளி 1 cup, நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் முந்திரி பக்கோடா அது 1 cup. இதுக்கு மெயினா தேங்காய் பால் வேணும். அந்த தேங்காய் பால் 1 cup, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 10 ஸ்பூன். அதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகப் பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் chili powder, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு கிடாய் வச்சிட்டு அதுல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடான பிறகு ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சோண்டு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு வெடிச்ச பிறகு வெங்காயம் போடணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நான் தக்காளி வந்து எனக்கு கிரேவியா வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் தக்காளியை நான் மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியேவும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் இதை போடுறேன். இது வதங்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பக்கோடாலே நமக்கு உப்பு இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி போட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு அடித்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு மிளகாத்தூள், மல்லிப்பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் மற்ற அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ அதை போட்டு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜீரகப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வதங்கினா போதும், அதோட பச்சை வாசனை போயிடும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் செலவாகும். அது கொஞ்சம் அது எல்லாத்துக்கும் டிவைட் ஆகும்போது அது கொஞ்சம் பேர் பண்ணிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோட்டி இது கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இது பண்ணும்போது மிக்சி கலவுன தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஒரு 2-3 செகண்ட் வந்து ஒரு கொதிச்சிச்சு. இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு காரம் எது நமக்கு வேணுமோ அவங்கவுங்க விருப்பப்படி மிளகாய் கொஞ்சம் காரமாகவும் சாப்பிடுவாங்க, ஸ்பைசஸ் கொஞ்சம் இருக்கிறவங்க கரம் மசாலா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இது போதுமான அளவு இருக்குது. கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுட்டு நான் ஒரு 2 செகண்ட் மூடி வைக்கிறேன். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கிரேவியாக வந்த பிறகு பச்சை வாசனை போயிருக்கும். இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை போட்ட பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ எல்லாமே இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தேவையான அளவு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம், இல்லை கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிரேவியாக வேணுங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நுரைச்சி வரும்போது நம்ம இந்த பக்கோடாவை அதில் சேர்த்துடணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கோடா இருக்கு இல்லைங்களா அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்கும். இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகணும். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த உப்பு காரம்லாம் ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது பக்கோடாவில், அந்த காரம் ஸ்பைசஸ் எல்லாம் உடனே ஏறிடும். அதனால் அதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அதை கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதித்த பிறகு பார்ப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா அது வாட போய் நல்லா அந்த இதுவும் சாஃப்ட்னஸ் கொடுத்துருச்சு. எப்போயுமே இந்த கிரேவிக்கெல்லாம் கொஞ்சம் சுகர் போட்டால் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ரிச்சாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு
ஒரு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மல்லி மல்லித்தலையை தூவிக்கலாம். இப்போ பாருங்கள் பக்கோடா வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கோடா வந்து நான் பேக்கரியில் தாங்க வாங்கினேன். இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், நல்லா இருக்குது, கரெக்டாக உப்பு காரம்லாம். நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.